சொல்லும் பிரச்சனை டபுள் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு படத்துல ஃபைனலி ஒரு சாங் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி ரெண்டு சாங் வந்துருச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது தேர்ட் சிங்கர் வந்திருக்கு. ஸோ இந்த பாட்டு பேர் என்னன்னா சொல்லுவாங்க. ஸோ படம் யாரோட படம்னா சிரஞ்சீவி அண்ட் அவங்களோட பையன் ராம்சரண். ஸோ ரெண்டு பேருமே இதில் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸும் பார்த்தோம்னா செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த லயனை வச்சு சீட்டை வச்சு அவங்க எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் இருந்தால் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. பாட்டு பேர் வந்து சானா கஷ்டம் அண்ட் படம் பேர் என்னன்னா ஆச்சாரியம். ஸோ இந்த படத்தை வந்து டைரக்டர் பண்ணியிருக்கோம். டைரக்ட் பண்ணியிருந்தது வந்து பொருட்கள சிவா, அதுக்கப்புறம் மியூசிக் வந்து மனிஷா சார். ஸோ மணி சர்மா சாருக்கும் சிரஞ்சி சாருக்கும் பாட்டு வந்து செம்மையாக இருக்கும். நிறைய பாட்டு சூப்பர் சூப்பர் பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ரியாக்ஷன் வேறு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய பாட்டு உங்களுக்கு கிடைக்கும். யார் பாடியிருக்கானா? ஸோ ரேவந்த், அப்புறம் கீதா மாதுரி. ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு சின்ன ப்ரோமோ வந்துச்சு. இதில் வந்து சிரஞ்சீவி சார் சூப்பராக ஒரு ஸ்டெப் பண்ணிவிட்டு ரெஜினா கசாண்ட்ரா அவங்க கூட பாடுவாங்க. ஒரு சின்ன ப்ரோமோ தான், செம்மையாக இருந்துச்சு அந்த ப்ரோமோ பார்க்க முடியாது. ஸோ ஃபைனலி அதுக்கு ஃபுல் லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதுதான் நம்ம
பாட்டு கேட்டோம், சூப்பராக இருந்துச்சு, செம பாட்டு. ஸோ இதில் மெகா சார் சிரஞ்சீவி சாருக்கு அந்த டான்ஸ் ஸ்டெப் சின்ன சின்னதாக காமிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த எனக்கு வந்து அந்த கேட்டாக்கு வந்து ஃபுல்லாகவே அவங்க அந்த ட்ரெஸ் பண்ணது ஃபுல்லாகவே எனக்கு அந்த ஒரு பழைய படத்தில் ஒரு பாட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து போடுறது அந்த கெட்டப் மாதிரி இருந்துச்சு. அதுமாதிரி அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே அந்த எனர்ஜி லெவல் அவங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டும் சரி இப்போவும் சரி அது மாறவே இல்லை. அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன், அவங்களோட டான்ஸாக இருக்கட்டும், அவங்களோட மூவ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அவங்களோட கிரேஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்க்ரீனில். சேம் அட் த சேம் டைம் அவங்க கூட அந்த ரெஜினா அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா டான்ஸு ஆடி நிறைய மூமெண்ட்ஸ் அவங்களும் சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் பாடினவங்களுமே மேல் வாய்ஸ் ஆஃப் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேல் வாய்ஸ் சிரஞ்சீவி சார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபீமேல் வாய்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மணி சர்மா மியூசிக் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஒரு பார்ட்டி தீம்ல இருக்கு. ஸோ அதனால செட்டப் எல்லாம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் காமிச்சிருந்தாங்க. அவர் ராம்சரண் சார் இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேர்த்தையும் ஸ்க்ரீன் நம்ம பார்க்க போகிறோம் சீக்கிரமாகவே. கண்டிப்பாக வருது. ஸோ ரொம்ப நல்லா வெயிட் பண்ணுறோம் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த கிளீம்ஸும் செம்மையாக இருந்துச்சு, சூப்பரான ஒரு கிளீம்ஸு. ஸோ பாப்பா எப்போ படம் வந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.